அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினொன்றாம் வகுப்பு வரலாறுலேருந்து மிக முக்கியமான நூறு வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் எந்த ஆண்டில் அடையாளம் காணப்பட்டன கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்த ஆண்டு எப்பன்னா கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எதுனா இரும்பு உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எதுனா புதிய கற்காலம் வேதங்களில் பழமையானது எதுனா ரிக் சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்றொடர் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது முண்டக உபநிடதம் பத்து அரசர்களின் போர் எந்த ஆற்றங்கரையில் நடைபெற்றது புருஷினி ஆற்றங்கரையில் பத்து அரசர்களின் போர் எந்த ஆற்றங்கரையில் நடைபெற்றதுனா புருசினி ஆற்றங்கரையில் பிரித்திவி என்பதன் பொருள் யாது பூமி பிரித்திவினா பூமி என்பது பொருள் ஆதிச்சநல்லூரில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறில் அகலாய்வை மேற்கொண்டவர் யார்னா ஜாகர் வேளாண் நிலத்தின் வரி பெயர் என்ன பழி வேளாண் நிலத்தின் வரி பெயர் பழி சமண சமயத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார் ரிஷபர் சமண சமயத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார்னா ரிஷபர் இருபத்தி நாலாவது தங்கர் யார்னா மகாவீரர் சமண மதத்தில் வெண்ணிற ஆடை உடுத்தியவர் யார்னா ஸ்வேதம்பர்கள் இந்த உலகம் ஏழு பொருட்களால் உருவாக்கப்பட்டதாக நம்பியவர் யார் சோழர்கள் அடுத்து வினா மகதத்தின் தலைநகரம் எது ராஜகிரகம் தற்பொழுது ராஜகிரகம் வந்து ராஜ்கீர் என்று அழைக்கப்படுகிறது இந்து என்ற வார்த்தை முதன் முதலில் காணப்படும் கல்வெட்டு எதுனா முதலாம் டாரியஸின் கல்வெட்டு இந்து என்ற வார்த்தை முதன் முதலில் காணப்படும் கல்வெட்டு எதுனா முதலாம் டாரியஸின் கல்வெட்டு அஷ்டத்தாயி என்ற இலக்கிய நூலை எழுதியவர் யார் பாணினி அஷ்டத்தாயி என்ற இலக்கிய நூலை எழுதியவர் யார்னா பாணினி அலெக்சாண்டரிடம் சரணடைந்த தச்சசீலத்தின் அரசர் யார் அம்பி அலெக்சாண்டரிடம் சரணடைந்த தச்சசீலத்தின் அரசர் யார்னா அம்பி பதினெட்டாத்தீங்கன்னா சந்திரகுப்தரால் செல்குவஸ் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு கிமு முந்நூற்றி ஒன்று சந்திரகுப்தரால் செல்யூகஸ் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எப்போனா கிமு முன்னூற்றி ஒன்று சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் எது உறையூர் சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் வந்து உறையூர் உறையூர் எங்கே இருக்குன்னா உள்ள திருச்சி வெண்ணி போரில் வெற்றி பெற்றவன் யாருனா கரிகாலன் வெண்ணி போரில் வெற்றி பெற்றவன் கரிகாலன் இளஞ்சே சென்னையின் மகன் யார் கரிகாலன் புத்தசரிதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அஸ்வகோசர் புத்தசரிதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா அஸ்வகோசர் முதன் முதலாக அறியப்பட்ட இந்தோ கிரேக்க அரசர் யார் டெமிட்ரியஸ் முதன் முதலாக அறியப்பட்ட இந்தோ கிரேக்க அரசர் யார்னா டெமிட்ரியஸ் குப்த வம்ச கடைசி அரசர் யார்னா விஷ்ணுகுப்தர் குப்த வம்சத்தின் கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர் குப்த பேரரசில் பாகா என்பது விளைச்சல் எவ்வளோ பங்குன்னா ஆறில் ஒரு பங்கு பாகா என்பது விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு சேத்ரா என்பதன் பொருள் வந்து பகிரிடக்கூடிய நிலம் கீழா என்பது தரிசு நிலம் வாஸ்தி என்பதன் பொருள் குடியிருக்க தகுந்த நிலம் கபட சஹாரா என்பதன் பொருள் என்னென்னா மேய்ச்சல் நிலம் வர்த்தன வம்சத்தை நிறுவியர் யார்னா புஷ்ய பூபதி வர்ஷன வம்சத்தை நிறுவியர் யார்னா புஷ்ய பூபதி ஹர்ஷரை தோற்கடித்த சாளுக்கிய அரசர் யார்னா இரண்டாம் புலிகேசி ஹர்ஷரை தோற்கடித்த சாளுக்கிய அரசர் யார்னா இரண்டாம் புலிகேசி ஹர்ஷர் பௌத்த மதத்தை தழுவ காரணமானவர் யார்னா ராஜஸ்ரீ பீகாரில் விக்கிரமசீலா என்னும் பௌத்த மதத்தை நிறுவுகிறார்னா தர்மபாலர் பீகாரில் விக்ரமசீலா என்னும் பௌத்த மதத்தை நிறுவிவது யார்னா தர்மபாலர் கவிராஜ மார்க்கம் என்ற கன்னட நூலை எழுதியவர் யார்னா அமோகவர்ஷர் அடுத்த வீணா ஹர்ஷரை வெற்றி கொண்ட நினைவாக புலிகேசி எந்த பட்டத்தை பெற்றார் பரமேஸ்வரர் பட்டம் ஹர்ஷரை வெற்றி கொண்டது நினைவாக புலிகேசி எந்த பட்டத்தை பெற்றார்னா பரமேஸ்வரர் பட்டம் சிம்மானந்தா என்பவர் யார்னா ஹர்ஷரோட படைத்தளபதி சிம்மானந்தானா ஹர்ஷரோட படைத்தளபதி பானு என்பவர் யார்னா ஹர்ஷரோட ஆவண பதிவாளர் சர்வகதர் என்பது யார்னா ஹர்ஷரோட உளவுத்துறை அதிகாரி சர்வகதர்னா ஹர்ஷரோட உளவுத்துறை அதிகாரி ஸ்கந்தகுப்தர் என்பவர் யார்னா யானை படைத்தலைவர் குந்தாலா என்பவர் யார்னா குதிரைப்படைத் தலைவர் சமணர்களின் மகாபுராணத்தை எழுதியவர் யார்னா குணபத்திரர் பயணிகளின் இளவரசன் யார்னா யுவான் சுவாங் பயணிகளின் இளவரசன் யார்னா யுவான் சுவாங் ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு எதுனா வேதாந்தம் ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு எதுனா வேதாந்தம் ஆழ்வார்கள் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படும்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்னா நாதமுனி ஆழ்வார்களில் சிறந்தவர் யார்னா நம் ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எதுனா ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீ பெரும்புதூர் உலக புகழ்பெற்ற கஜிராகோக் கோயிலை கட்டியவர் யார்னா சண்டேலர்கள் உலக புகழ்பெற்ற கஜிராகோக் கோயிலை கட்டியவர் யார்னா சண்டேலர் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தர் யார்னா குத்புதீன் ஐபக் எப்பனா ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் அடுத்தது ஒன்பது வானங்கள் என்ற நூல் எழுதியவர் யார்னா அமீர் குசுரு ஒன்பது வானங்கள் என்ற நூல் எழுதியவர் யார்னா அமீர் குசுரு ஹரிகேசரி மாரவர்மனை சைவ மதத்திற்கு மாற்றிய சைவ துறவி யார் திருஞான சம்பந்தர் கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார் ராஜா கிருஷ்ணதேவ் கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்னா ராஜா கிருஷ்ணதேவ் இவன் பதுதா எந்த நாட்டு பயணி மொரோக்கோ நாட்டு பயணி வகில் உஸ் சுல்தானா என்பவர் யார் படைத்தலைவர் வகீல் உ சுல்தானா என்பவர் யார்னா படைத்தலைவர் பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியாவின் சிறந்த எதுனா கோல்கொண்டா கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா மாரவர்மன் அரிகேசரி கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா மாரவர்மன் அரிகேசரி ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் யார்னா சூர்தாஸ் அடுத்த வினா குருநானக்கின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்படும் ஆதி கரந்தம் குருநானக்கின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டுன்னா ஆதி கிரகந்தம் ராமானுஜர் உருவாக்கிய தத்துவத்தின் பெயர் என்ன விசிஷ்டாத் வைதம் தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியது யார்னா ஹுமாயுன் தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியாருனா ஹுமாயுன் சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு வந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது சௌசாபூர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது இரண்டாம் போர் நடைபெற்ற ஆண்டு வந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அயனி அக்பர் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அபுல் பாசல் அயனி அக்பர் என்ற நூலை எழுதுவது யாருன்னா அபுல் பாசல் பிரான்ஸ் அரசன் பதினாலாம் லூயி அரசன் யார்னா சாஜகன் முதன் முதலில் வெடிமருந்தை கண்டுபிடித்தவர்கள் யார்னா சீனர்கள் வலிமை மிக்க கொரிலா போர் முறையை பின்பற்றுவது யாருன்னா மராத்தியர்கள் வலிமை மிக்க கொரிலா போர் முறையை பின்பற்றுவர்கள் யாருன்னா மராத்தியர்கள் புரந்தர் உடன்படிக்கை யார் யாருக்கு ஏற்பட்டது சிவாஜிக்கும் ஜெய் சிங்கிற்கும் இடையே எந்த ஆண்டுனா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு நயங்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் யாருனா கிருஷ்ண தேவராயர் நயங்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் யாருனா கிருஷ்ண தேவராயர் கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார்னா நாதிர்ஷா கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார்னா நாதிர்ஷா அடுத்த வீணா மலை எலி என அழைக்கப்பட்டவர் யார்னா சிவாஜி மலை எலி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா சிவாஜி அமைத்யா என்பவர் யார் நிதி அமைச்சர் அமைத்யா என்பவர் யார்னா நிதி அமைச்சர் தமிழ்நாட்டில் முதல் வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் யார்னா இரண்டாம் சரபோஜி நாதிர்ஷா படையெடுத்த ஆண்டு வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது அடுத்தவீனா பேஸ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்னென்னா பிரதம மந்திரி பேஸ்வானா பிரதம மந்திரி என்ற பொருள் சிவாஜி சத்ரபதி அரியணை ஏறிய ஆண்டு வந்து கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு எந்த கோட்டையில்னா ரெய்கார் கோட்டையில் மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் இழுத்து வருவேன் என்று சூழ்நிறுத்தவர் யார்னா அப்சல் கான் தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை யார்னா ஹென்ரிக்ஸ் தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை யார்னா ஹென்ரிக்ஸ் சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு சென்னை வந்து மாகாணமாக உருவான ஆண்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு அடுத்த வீணா புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது இந்தியாவின் முதன் முதலாக வணிக மையத்தை அமைத்த ஐரோப்பியர் யார்னா பிரெஞ்சுக்காரர் நீலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா நீலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அம்பாயினா படுகொலைக்கு காரணமானவர்கள் யார்னா டச்சு கிழக்கேந்திய கம்பெனி ஆங்கிலேய ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய முது போர் எதுனா போர் ஆங்கிலேய ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் எதுனா போர் வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியவர் யார்னா ராபர்ட் கிளைவ் ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்துவது யார்னா தாமஸ் மன்றோ ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்துவது யாருனா தாமஸ் மன்றோ தக்கர்களை அடக்கிய ஆங்கில அதிகாரி யார்னா வில்லியம் ஸ்லீமேன் அடுத்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்துவது யார்னா தாமஸ் மெக்காலே இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்துவது யாருனா தாமஸ் மெக்காலே பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு போர் நடைபெற்ற ஆண்டு வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் வில்லியம் பெண்டிங் பிரபு மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியது யார்னா வில்லியம் பெண்டிங் பிரபு செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்னா தாதாபாய் நவ்ரோஜி பாலைக்காரன் முறை முதன் முதலில் எந்த பேரரசால் நடைபடுத்தப்பட்டது காக்கத்திய பேரரசு பாளையக்காரர் முறை முதன் முதலில் எந்த பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா காக்கத்திய பேரரசு தீரன் சின்னமலையின் இறுதி போடுறதுனா அரச்சலூர் முண்டாக்களின் ஆட்சி நிறுவ வந்த புனித தூதர் என தன்னை அழைத்து கொண்டவர் யார்னா பிர்சா முண்டாக்களின் ஆட்சி நிறுவ வந்த புனித தூதர் என தன்னை அழைத்துக்கொண்டவர் யார்னா பிர்சா முண்டா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கிணர்ச்சியை இந்திய விடுதலை போர் என கருத்து தெரிவித்தது யார்னா வீர சவார்கர் அடுத்த வினா மூன்றாம் மைசூர் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டினம் மூன்றாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எதுனா ஸ்ரீரங்கப்பட்டினம் வினா இந்திய மறுமலர்ச்சின் தந்தை யார் ராஜாராம் மோகன் ராய் இந்திய மறுமலர்ச்சின் தந்தை யார்னா ராஜாராம் மோகன் ராய் சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டது வைகுண்ட சுவாமிகள் சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டதுன்னா வைகுண்ட சுவாமிகள் சத்திய சோதக் சமாஜை நிறுவுவது ஜோதிபா பூலே சத்திய சோதக் சமாஜை நிறுவுவது ஜோதிபா பூலே அடுத்து வினா கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யார்னா ஸ்ரீ குரு கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யார்னா ஸ்ரீ குரு அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறுவது யார்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியது யார்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடைசி வினா சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன நரேந்திரநாத் தத்தா சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்னன்னா நரேந்திரநாத் தத்தா நண்பர்களே இன்னைக்கு நம்ம பருணம் வகுப்பு வரலாறு இருந்து முக்கிய வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றவரை சந்திப்போம்